ஆங்கிலேயர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி அறிய ஆவலுடன் இந்த காணொளியை காண வந்த உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் நம்முடைய தமிழகத்தின் அரிசி பாயசம், பால் பாயசம், எந்த விருந்தென்றாலும் பாயசம் இல்லாமல் இருக்காது, அத்தகைய பாயசம் பற்றிய ஒற்றுமைகளை இன்று காண்போம். நம் பால் பாயசத்தை நாம் அரிசி கொண்டோ, சேமியா கொண்டோ, இல்லை ஜவ்வரிசி கொண்டோ எல்லாம் செய்யலாம். ஆனால் இதற்கு பாலும் அரிசியும் சர்க்கரையும் மிகவும் முக்கியம். முந்திரி பருப்பு, திராட்சை அந்த பாயசத்திற்கு சுவை கூட்டுவதற்காக போடப்படுவது. குங்குமப்பூவும் சேர்க்கப்படுகிறது. இந்த பால் பாயசம், அதாவது அரிசி பாயசம், பொரியர்கள் செய்வதைப் போலவே அமைந்துள்ளது. அதெப்படி அவர்களுடைய சிக்கே நம்முடைய பால் பாயசத்தை போன்றே செய்யப்படுகிறது. அதனால் இந்த காணொளியை இன்று உங்களுக்கு தந்துள்ளேன். இதே கொரியாவின் சிக்கே என்ற இனிப்பு பானம் அவர்களுடைய விருந்துகளின் ஒரு அங்கமாக உள்ளது. இதையும் அவர்கள் அரிசி கொண்டே செய்கிறார்கள். நம்முடைய பாலுக்கு பதிலாக அவர்கள் பார்லி மாவை பயன்படுத்துகிறார்கள். அவ்வளவே வித்தியாசம். இது எப்படி செய்யப்படுகிறது என்பதை நீங்களே ஒப்புமைப்படுத்தி பார்த்து கொள்ளலாம். அது எப்படி இரண்டும் ஒரே மாதிரியாக செய்யப்படுகிறது என்பதுதான் அதிசயமாக உள்ளது. இந்த காணொளியில் அதை நீங்கள் உணரலாம். இந்த காணொளியை பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவித்தால் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.